150 அச்சீவ் பண்ணிட்டேங்க நம்ம வைச்சிட்டால. ஐயோ 150 வேற லெவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னா வண்டர்லூர் ஜூ போகிறோம். ஸோ வந்து நான் வந்து இது வரைக்கும் போனதில்லை வண்டர்லூர் ஜூ. சரி, நம்ம அங்கே போய் அங்கே ஒரு சின்ன ப்ளாக் பண்ணலாம், சின்ன ப்ளாக் இல்லை நல்லா பெரிய ப்ளாக், நல்லா ஃபன்ஃபுல்லான ப்ளாக் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம அங்கே தான் போகிறோம். இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட், இவர் தான் வந்து நம்ம கூட இன்றைக்கி ப்ளாகில் கண்டிப்பாக இருக்க போகிறாரு. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வண்டர்லூர் போகிறோம். வண்டர்லூரில் வந்து ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி போய் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்த்தது இல்லைங்க, சிங்கம் புலியெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது க்ளவுஸ் இருந்தோன்னு, ஏன்னா க்ளவுஸ் இல்லாமல் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. லாஸ்ட் விலாகு க்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் தான் கையில் ஒரு மாதிரி குத்தாமல் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ. ஆனால் எனக்கு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வண்டர்லூர் ஜூ போகிறது வந்து என்ன ஆகும்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஏன்னா மணி 2 இப்போவே. நம்ம இங்கேருந்து இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, என்ன போதும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி கிளம்புறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒயிட் சீட்டாக மேக்ஸிமம் பவரை காட்டுவான், நானும் முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரைடிங் வ்ளாக் பார்த்துருங்க, நான் கடைசியில் வீடியோ முடிச்சிடுறேன். இல்லைங்க, அப்படிலாம் ஆகாதுங்க. நிச்சயமாக நம்ம போகிறோம், ஒன்றரை சூப்பரோ தெரிக்க விட்றோம், சிறப்பாக செய்யலாம் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து வெயில் ஓரளவுக்கு பரவாயில்ல, லாஸ்ட் டைம் மாதிரி இல்லைங்க வெயில் இந்த வாட்டி. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப வெயில். ஓ, லாஸ்ட் விலாக் வந்து நம்ம ஈவினிங் பண்ணோம், ஸோ அந்த விலாக் நமக்கு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி விலாக் வந்து செம்ம வெயில், என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல வெயிலை, அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இது மாதிரி ஸ்பீடாக போனால் எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா, அப்படியே கூலிங்காக காற்றடிக்குது. ஆனால் நின்றாலாம் செம்மையாகவே இருக்குது, ஏன்னா அந்த ஹீட் அடிக்குது வண்டியோட இன்ஜின் ஹீட்டும் வெயிலும் சேர்த்து செம்ம ஹீட் அடிக்குது. இது மாதிரி கொஞ்சம் ஒரு 40-60 போனால் அந்த கூலிங்கான காற்று கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ தான் நம்ம கோயம்பேடுக்கிட்டே போகிறோம். கோயம்பேடு இன்னும் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் ரொம்ப இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வாக் பண்ணால் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நான் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்துட்டோம். எப்படியோ இங்கேருந்து ஒரு ரொம்ப கம்மி கிலோமீட்டர் தாங்க, இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இங்கே எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்துட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுப்பா. அங்கெல்லாம் செம்ம டிராஃபிக்கு. நான் இந்த லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் வர வரைக்குமே அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு, என்னால் ஓட்டவே முடியல, செம்ம டிராஃபிக். இங்கே வந்த அப்புறம் தான் ஏதோ ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோன்னு சரி அப்படியே கண்டினியூ பண்ணேன். மேப் பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்கோம், எனக்கு வழி தெரியாது. டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். மேலேயே போயிருக்கலாம். ஸோ வந்து நம்ம கூகுள் மேப் மேலே காட்டுதா கீழே காட்டுதான்னு தெரில, அதனால் வந்து சரி மேலே போயிட்டா கீழே வர்றது கஷ்டம், சரி கீழே போயிட்டா அப்படியே லெஃப்ட் டர்ன் பண்ணி அப்படியே போயிடலாம் அப்படின்னு தான் கீழே வந்துட்டேன். பார்த்தா அது மேலே தான் போக சொல்லியிருக்கு. ஓகே, எனிவே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மேலே ஏறிடலாமா, வழி இருக்கா? இருக்கு.
ஐயோ வேற லெவலுங்க, நீங்கள் ஏன் தெரிதான்னு தெரியலையே. எனக்கு தெரியுது அந்த பக்கம் ஒரு ஆறு மாதிரி இருக்குது, குளம் மாதிரி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஃபிஃப்டி அச்சீவ் பண்ணிட்டேங்க நான் முயற்சிட்டால. ஐயோ 150 வேற லெவலு. யோசிச்சு கூட பார்க்கலங்க 150 போவேன்னு. ஏதோ ரோடு காலியாக இருந்துச்சு, அப்படியே போய்கிட்டே இருந்தேன். பார்த்தா அசால்ட்டாக அப்படியே 150 வந்துருச்சு. பா இந்த ரோட்டுக்கே பையன் இப்படி துடிக்கிறான். இன்னும் பெரிய பெரிய லைட் போகும்போது ஹைவேலாம் சிறப்பாக பயங்கரமாக இருக்கும். அங்கெல்லாம் என்னமோ போவோம் நம்ம போயிடுச்சுட்டா பாருங்க. பா நம்ம ஒரு ஒரு ப்ளாக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வந்து நம்ம கண்ணில் படுது. அது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது நமக்கெல்லாம். தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க வியூவர்ஸ் நிறைய பேர் வண்டலூர் ஜூ போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு மோட்டோ வ்ளாகராக வந்து ஒரு வண்டலூர் ஜூ போனது வந்து கம்மின்னு தான் நினைக்கிறேன். யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் மோட்டோ வ்ளாகர்ஸ் கூட. ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் வந்து நான் வண்டலூர் ஜூ வந்து சூஸ் பண்ணேன். இன்னும் நானும் கூட போனதில்லை, அங்கே போய் பார்த்ததில்லை இது வரைக்கும். சிங்கத்தை புலியெல்லாம் நேரில் பார்த்ததில்லை. ஸோ அதை பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் கிளம்பிட்டேன். ஸோ ஒரு லாங் ரைட் போன மாதிரியும் இருக்கும், அங்கே போய் ஒரு இடத்த பார்த்த மாதிரியும் இருக்கும். அந்த ஒரு ஐடியாவில் தான் தோணுச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க, இன்னும் நிறையா இருக்கு. நாகப்பட்டினம் 290, திருச்சி என்னடா இன்னும் வரல, கன்னியாகுமரி 678 காட்டுது. ஏ எவ்வளோ தூரம்டா இன்னும்? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் பெரிய ஆளுங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு 50 ருபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 50 ருபீஸு. ஃபோட்டோ கேமரா செல்ஃபோன்லேருந்து சரி எதில் இருக்கா சரி 25 ருபீஸ் நம்ம கட்டணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிக்கெட்டுக்கானது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது நீலகிரி கரும் குரங்கு. இவன் வேறு அதை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். அது கோபம் வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நடிச்சலோ பார்க்குறேன், நம்மளை தான் பார்க்குது. அது பாருங்க, டென்ஷன் ஆகிடுச்சு. தூக்கி அடிக்க அந்த ஐஸ்கிரீம் வச்சு விளாண்டுருக்கு, ஏதோ பண்ணுது அது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மனித குரங்கு சிம்பான்ஜி. அங்கே உட்காண்ட்ருக்கு பட் வந்து அது அங்கே வரமாட்டேங்குது, அங்கேயே உட்காண்ட்ருக்கு. அங்கே படுத்துட்ருக்கு. இன்னொன்று அங்கே இருக்குது, அங்கே வெயிலுக்கு குளிர்ச்சி, அங்கே கால் மேலே கால் போட்டு அந்த தண்ணியில் குளிச்சிட்ருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்க்குறது வந்து பீகாக். போய் கத்துதுப்பா, மேலெலாம் உட்காண்ட்ருக்குங்க. அங்கே பாருங்க மயில் வேறு லெவலாக இருக்குது. ஐயோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம். சின்ன பீகாக், பெரிய பீகாக் இதோட வால் பாருங்க எவ்வளோ பெருசாக கீழே வரைக்கும் வருதுன்னு. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் கண்ணாடி டோர் வச்சுருக்காங்க, நம்ம இந்த பக்கம் போகலாம். தலை தெரியும் உங்களுக்கு. அடுத்ததான் ஒயிட் பீகாக் பாருங்க. ரக்கையை திறந்துட்டு வேற லெவலாக இருக்குது. அதோட இதை திறந்து வச்சுட்டு ஐயோ
நம்ம வீடியோ எடுக்கணுன்றதுக்காக விரிச்சு வச்சிருக்க மாதிரி திருப்பி பார்த்தா இது வந்து அந்த பக்கம் திரும்பி நிற்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. சைட்லேயே போகுது. சைட் வாக் ரெண்டு ஒன்றா நிற்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற மயில், பீச் பீஃப் அவுல், பீஃப் அவுல் ஏதோ போட்டிருக்கு சம்திங், அது சாப்பிட்டுட்ருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மற்ற பீக்காக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயிட் பீக்காக்கோ இல்லை, நார்மல் பீக்காக்கோ இல்லை, சாம்பல் நிறம் போட்டிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பீக்காக்கு வந்து ரக்கியை திறக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் தோகையை விரிச்சிருச்சு இந்த பீக்காக்கு, வேற லெவலாக இருக்குது. செம்மையா இருக்கு பாருங்க. ஐயோ ஏ, திரும்புது அந்த பக்கம். நம்ம அந்த பக்கம் போகலாம். திரும்பிச்சுனா என்ன, அந்த சைடு வீடியோ ஒழுங்கு எடுக்க முடியாது. இந்த சைடு வந்து இல்லைண்ணா, அதை அவாய்ட் பண்ணுது. அதை அவாய்ட் பண்ணுது நம்மளை. ஐ அவாய்ட் அது மாதிரி சொல்லுது. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்னடா இது, எனக்கு வந்து சோதனை நினச்சி. இது ஏதோ ஒரு வகையான கொக்கு மாதிரி இருக்குது, இங்கே நிற்குது பாருங்கள். பின்னாடி ரெண்டு, அது வந்து ஃபோட்டோ, பட் வந்து இது வந்து ஒரிஜினல் தான். இது இங்கே வந்து கிளாஸ் போட்டிருக்கனால என்னால் இதை கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ப்ளூ அண்ட் கோல்டன் மெக்காவ், செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ரெட்டு பார்க்கலாம். இது கோல்டன் ப்ளூ எல்லாருலேயும். ஐயோ இங்கே பாருங்கள், இதுதான் டென்ஷன் ஆகிடுச்சு போல இருக்கு. இது வந்து ரெட் மெக்காவ், இதுதான் ரொம்ப ரேரு. எல்லாமே வந்து குட்டிங்க, இதெல்லாம் குட்டியா எனக்கு தெரியாது. இவன் தான் சொன்னான் எனக்கு. இதெல்லாம் கையில் தொடணும் போல இருக்குங்க. கம்பி கடிச்சிச்சு அந்த சைடு. ஃப்ரெண்ட்ஸ் இது செம்ம டென்ஷனில் இருக்குது, கம்பியெல்லாம் கடிச்சு திக்குது. என்னாச்சு தெரியல இதுக்கு, பெரிய செம்ம டென்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் வந்து யாக், காட்டு மாடு, காட்டே இருமை எப்படி வேணால் சொல்லலாம், வேறு லெவலாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய மாடு, இத்தினோட குச்சியை பார்த்து பயப்படுத்த வர பார்த்து எவ்வளோ பெருசாக இருக்குல்ல அந்த மாடு. ஆ சிங்கப்பூரில் அண்ணா எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில, அப்படிக்கா போய் பார்க்கணும். இந்த மாடு தான் எல்லாத்துலேயும் பெருசாக இருக்கும். கத்தலாமா சிங்கம் மாதிரியே, இது நரி மாதிரி இருக்கு. பாவம், அதுக்கு ஒயிலுக்கு முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிங்கத்தை பார்த்தோம், புலியை பார்த்தோம், பட் வந்து சிங்கத்தை வந்து இந்த இடத்துல என்னால் ஒழுங்காக பேச முடியல. ஏன்னா ஃபுல்லாக அங்கே ஆளுங்க கூட்டமாக இருந்துச்சு. வீடியோ வேறு ரொம்ப ஹைட்டில் தூக்கி கேப்சர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ரொம்ப தூரத்தில் வச்சுருக்காங்க. நான் அது பக்கத்தில் இருக்குன்னு நினச்சேன். ஸோ என்னால் சிங்கம் இருக்கிற இடத்துலையும் பேச முடியல. லயன் இருக்கிற இடத்துலையும் வந்து நான் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா சாரி லயன் சொல்கிறேன், டைகர் இருக்கிற இடத்துல நான் ஃபோட்டோ தான் எடுத்தேன். ஏன்னா டைகர் கூட கேப்சர் பண்ண முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ வந்து வீடியோ எடுக்க முடியல அது கூட, ரொம்ப தூரத்தில் இருக்கனால. ஸோ வந்து வாய்ஸ் வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம்னு சொல்லி தான் வந்து அப்படி எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டைகர் பார்க்க போகிறோம், அதாச்சும் கொஞ்சம் பக்கத்தில் தான் நல்லாயிருக்கும்.
மக்களே, முக்கியமாக இந்த வாட்டர் பாட்டில் வந்து சொல்லியே ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷாப் வந்து நடுவில் இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து 30 ருபீஸுக்கு விற்கிறாங்க, 30 ரூபாய் இந்த ஒரு பாட்டில். ஓகேங்களா, இந்த ஒரு பாட்டில் வந்து 30 ரூபா. பட் அந்த ஸ்டிக்கர் ஒன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் மறுபடியும் ரிட்டன் வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு நீங்கள் பாட்டில் கொடுத்தா மீதி 10 ரூபா தருவாங்க. ஆனால் ஒயிட் சீட்டாவும் இங்கே தான் வந்து உட்காந்துன்னு இருக்கும், ரொம்பவே வந்து முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மான் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஓப்பன் வச்சுருக்காங்க இந்த மானை. எனக்கு தெரிஞ்சு இந்த மான் பயப்படாமல் நிற்கும்னு நினைக்கிறேன். கிட்ட போனாலும் பயமாக இருக்கே, தொடலாமா? முட்டிச்சுன்னா அவ்வளோதான் போல இருக்கே. எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். ஐயோ, முட்டிச்சுன்னா அவ்வளோதான் கொம்பு உள்ளே போயிடும். இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, பயமாக இருக்குது. தொட்டுட்டேன் வாழ்க்கையில், மானை தொட்டுட்டேன். புள்ளி மான் இது தான், கொம்பும் வேற லெவலாக இருக்குது. நம்ம போய் உட்காருவோம். தெரிலடா, அந்த இலையை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வாடா. உள்ளே உள்ளே போகலாமாடா, இங்கேயே விட்டு வச்சுருக்கான், உள்ளே போவோம். எங்கே அலோடு இருந்தால் அங்கே சேர்லாம் போட்டு வச்சுருக்கான் பாரு. ஏ புள்ளி மான் தொட்டுட்டேன், தொடுறா, கிட்ட வந்து தொடுறா. என்ன ஏண்டா நானும் நான் சொல்கிறேன். ஏ, இந்த வீடியோ போடுறா, வீடியோடா. இங்கே பாருங்க, நம்மளோட வச்சுட்டா வந்து கிட்ட போகிறாரு. தொட்டுட்டாரு, தொட்டுட்டாரு. மானை துரத்தின்னு போகிறோம் நாங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வச்சுட்டா பாருங்கள், மானை தொட்டாச்சுங்க, மானை தொட்டாச்சுங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மான் வந்து தொட்டோம், அவ்வளோ கிட்டே நின்றுச்சு, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. அவ்வளோ கிட்ட மான் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அங்கேருந்து வரும்போது நானும் ஒன்று பார்த்துட்டே இருந்தோம், மான் ஓப்பனில் தான் இருக்குதா இல்லை உள்ளே இருக்க மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியலையோ. பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம், வந்துட்டே இதை பார்த்தா வெளியில் தான் இருக்குது. சரி டக்குனு சரி தொடலான்னு பார்த்தா அங்கே அந்த அண்ணன் சொன்னார், உள்ளெல்லாம் போகலாம்ப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரி உள்ளே போய் பார்த்தோம், வேறு லெவலாக இருந்துச்சுங்க. மானை தொட்டுட்டேன்னு நினச்சாலே அப்படியே கும்பையோ ரொம்ப, ஆனால் பயமாக இருக்குது, கொம்பு பெருசாக இருக்குனால. லைட்டாக அப்படி பண்ணும்போது குத்திச்சுன்னா அவ்வளோதான். அதனால் வந்து ஒரு மானை தொட்டுட்டேன், வேறு லெவலாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பையனை, சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்ன சொன்னான்னா, அண்ணா நீங்கள் யூடியூபரான்னு கேட்டான். ஆமாப்பா யூடியூபர் சொன்னேன். என்ன யூடியூப் சேனல் கேட்டான், நான் சொன்னேன் ஒயிட் சீட்டாப்பா அப்படின்னு. அப்புறம் அவன் அக்கா கிட்டே சொல்லிட்டே போகிறான், அக்கா வா நம்ம வீட்டுக்கு போய் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான். சரி அவனை தான் வீடியோவில் காட்டலாம் சொல்லி தான் வந்துட்டுருக்கேன். அதை பாருங்க, அது சைக்கிளில் போயிட்டுருக்கான் பாருங்கள், அந்த பையன் தான். பேக் கேமரா வைங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறா பாருங்க. அந்த பையன், உன் பேர் என்ன தெரியல சொல்லுவோம்? தீபக். தீபக், இவர் தான் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு. பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பட் இந்த பக்கம் அது கேமரா பார்க்க மாட்டேங்குது, அந்த பக்கம் பார்த்துட்ருக்கு. அது நல்லா தாங்க பார்க்குது. ஒயிட் டைகர் பா செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ம், அழகாக இருக்குது, ஒன்றே ஒன்றா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிறுத்தை பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம அதை போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போது பார்க்க போகிறது தான் வந்து டெரராக இருக்க போகுது. சிறுத்தை பாடி ஸ்ட்ரைப்ஸ் பாருங்கள், ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்காக இங்கே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அனக்கொண்டா இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இது தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து எங்கடா காணோ காணோ சொல்லி பார்த்தா சைலண்ட்டாக படுத்து கிடக்கு தண்ணியில், சம்பதடியாக இருக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்திய மலைப்பாம்பா, சம்மதடியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சைடில் உட்காண்ட்ருக்கு, ரொம்ப தடியாக இருக்குது. பக்கத்தில் அப்படியே நல்ல பாம்பு இருக்குது. எங்கடா இதோ, இதுதான் நல்ல பாம்பு பாருங்க. இதை பார்த்தா போதுங்க, நீங்கள்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. அப்படி இருக்குது, பார்த்தாலே தெரியும். இது வந்து கிரீன் ஒயின் ஸ்னேக் பா, மேலே இலைக்கு மேலே படுத்துட்ருக்காது, கிளைக்கு மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ரெட் இகுவானாவா. இதுக்கு வந்து கை ஏதோ வளைஞ்சிருக்கு, என்னன்னு தெரியல. எப்பவுமே அப்படி தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ், காண்டாமிருகம் வேற லெவலாக இருக்குது. ஆனால் என்னென்னா இதுக்கு கொம்பே இல்லை, கொம்பு இருக்குது, சின்னதாக சின்னதாக இருக்குது ரொம்ப. ஆனால் தோல் செம்மதடியாக தெரியுதுங்க, இங்கே வந்து பார்க்கும்போதே தெரியுது அதோட தோல் எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது வீட்டுக்கு. வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். என்னென்னா மணி இப்போ வந்து ஒரு 9:00 ஆகுதுங்க.
பயங்கரமா டிராஃபிக் ரொம்ப. மணி வந்து 9:00 ஆகுது, செம்ம டிராஃபிக்கு. ஓட்டிட்டு வரதுக்குள்ளே செத்துட்டேன், செம்ம டிராஃபிக்கு. அந்த வண்டலூர் கிட்டேருந்து அந்த ஹைவே தாண்டி வரதுக்குள்ளேயே எனக்கு மணி 8 ஆகிடுச்சு. அங்கே ஹைவேலேருந்து அந்த ஹைவே தாண்டி அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரதுக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஓவர் டிராஃபிக்கு. எப்படியோ வந்து டிராஃபிக்லாம் கடந்து வீட்டுக்கிட்ட வந்தன அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பிளாக்ல ஏர்பான் போயிருந்தோம், ட்ராம்போலின் பார்க்கு, அதனால அங்கே குதிச்சது சரியான முதுகுவலி. ஸோ முதுகுவலி ரொம்ப அதிகமாக இருக்கனால ட்ரைவ் போட பண்ண முடியல. சரி என்ன பண்ணுறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக வரும்னு சொல்லி. அந்த ஒரு வாக்கை காப்பாற்றதுக்காக முதுகுவலி இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் இன்றைக்கி வந்து வண்டலூரில் போய் பிளாக் பண்ணேன். அண்ட் தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிளாக் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இன்றைக்கி. ஏன்னா என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மானை தொட்டேன், ஃபஸ்ட் டைம் வந்து டைகர் லயன் எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அண்டு அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்கு வ்ளாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்னும் எனக்கும் கொஞ்சம் என்னை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லவ்வை காட்டிட்டு தான் இருக்கீங்க. மேலும் மேலும் காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், சி யூ.